ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். 2022 KTM RC 390 வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியன் KTM வெப்சைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டாங்க, KTM நியூ RC 390 வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அவங்களுடைய பேஜில் இருக்கிறதுனால இந்த வீக்லேயே வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பா, உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், உங்களுக்கு RC 390 பிடிக்குமா இல்லாட்டி டிவிஎஸோட அப்பாச்சி RR 310 பிடிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி KTM லைனப்லேயே ரொம்பவே வந்து ஹையர் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் RC 390 அப்படிங்கிற ஒரு பைக் மட்டும்தான். இந்த பைக்கோட நியூ மாடல் 2022 மாடல், அதுவும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஒரு பைக் தான் இந்த பைக், நீங்கள் பார்த்துட்ருக்குறது. இந்த பைக்கோட லான்ச் இந்த வீக்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 277,635 ருபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 373.27 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல்ட் DOHC ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா பாஷ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 43.5 PS அட் 9000 RPM, மேக்ஸிமம் பீக் டார்க்னு பார்த்தீங்கன்னா 37 Nm of torque at 7000 RPM produce பண்ணக்கூடிய ஒரு தாறுமாறான இன்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. 6-speed gearbox and slipper clutch கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு டைப் ரேடியேட்டர் வித் ஃபேன்ஸ் ஃபார் பெட்டர் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெட்டர் ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த கர்வ்டு ரேடியேட்டர் வித் ஃபேனோட கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த ரேடியேட்டர் அப்படிங்கிறது இன்ஜினோட ஹீட்டை வந்துட்டு போக வச்சிடும். அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரம் சூப்பராக ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்குங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் WP-லேருந்து அப்பாக்ஸ் USD ஃபோக்ஸ், அதாவது 43 mm டயாமீட்டர் இருக்கக்கூடிய USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் அப்படின்னு பார்க்கும்போது WP அப்பாக்ஸ்ல இருந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் 10-step அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது KTM-ல எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, அதுவும் டியூப்லரில். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ஏதாவது ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சிடென்டல் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க் ரேடியலி, அதாவது பார்த்தீங்கன்னா ரேடியலி மவுண்டட் கேலிபர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் வித் ஃப்ளோட்டிங் கேலிபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாறுமாறான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம், அது உங்களுக்கு இல்லாமல் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் ரைடர் எய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, கார்னரிங் ஏபிஎஸ் அண்ட் சூப்பர் மோட்டோ மோடு கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் மோட்டோ மோடுனா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ரியரில் இருக்கக்கூடிய அந்த ஏபிஎஸோ ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் வீலிங் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த சூப்பர் மோட்டோ மோடு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அந்த சூப்பர் மோட்டோ மோடு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 13.7 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது 153 mm வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா அதாவது கர்ப் வெயிட் 172 kg ஆஃப் வெயிட். இது வந்து 2022 மாடல், இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் ஆக போகிற பைக்கோட எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டிஆர்எல்ஸோட தான் வரப்போகுது. LED DRLs TFT மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இம்ப்ரூவ் டார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 11 km/h இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 11 km/h மேலே போகும். இப்போ வந்து அதிகமாக போகும், அதாவது சேர்த்து முன்ன போன டாப் ஸ்பீடை விட 11 km அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மூத்தர் அண்ட் ஹார்டரான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.